மில்லியன் செலவில் கண்டி போனா வைத்தியசாலைக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள சிறுநீரக சிகிச்சை நலன்புரி மத்திய நிலையத்தை ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார் சிறுநீரக நோயொழிப்பு ஜனாதிபதி பணியகத்தினால் இந்த மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் கொள்கையின் கீழ் நூற்று ஐம்பதற்கும் அதிகமான நோயாளர்கள் இப்பரிசோதனை செய்வதற்கு வசதியான வகையில் இந்த மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது நோயாளர்களின் குடும்பத்தினருக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இந்த மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது தேசிய சிறுநீரக நிதியம் என்பது என்ன இந்த நிதியம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நான் ஜனாதிபதி தேர்தலுக்கு களமிறங்கியுடன் பெருந்தொகையான நிதி தேர்தல் பிரசாரத்திற்காக கிடைக்கப்பெற்றது குறிப்பாக போஸ்டர் பதாகைகளை பொருத்துவதற்காக இவ்வாறு பணம் கிடைத்த போது நான் அவற்றை தேர்தல் பிரசாரத்திற்காக பயன்படுத்தவில்லை தேர்தல் பிரசாரத்திற்காக பயன்படுத்தும் பணத்தின் மூலம் சிறுநீரக நோயாளர்கள் நன்மை பெறும் வகையிலான நிதியம் ஒன்றை ஆரம்பித்து அதற்கான வங்கி கணக்கொன்றை ஊடகம் மூலம் பகிரங்கப்படுத்தினேன் ஐம்பது அல்லது அறுபது மில்லியன் இந்த நிதியத்திற்கு கிடைத்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இந்த நிதியத்தை தேசிய சிறுநீரக நிவாரண நிதியமாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியது ஆகவே இந்த அறுநூற்றி எட்டு மில்லியன் ரூபாவில் அரசாங்கம் ஒரு செலவு செய்யவில்லை இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அனுராதபுரம் சாலியபுர கஜபா படை அணியின் தலைமையகத்திற்கு சென்றிருந்தார் அங்கு கூடியிருந்த மக்களுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடினார்